ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அருள் ஃப்ரம் பாத்தன் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி வட்டாரத்துலேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அஃபிஷியலாக தான் விட்டுருக்காங்க, நியூஸ் பேப்பர்லையும் இன்றைக்கி போட்டிருக்காங்க. என்னென்னா, மூணு நாளுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளான் வந்து வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்றத போய் பார்க்கலாம். மூன்று நாளில் தேர்வு அட்டவணை வெளியீடு. டிஎன்பிஎஸ்சி செயலர், டிஎன்பிஎஸ்சி செயலர்னா நந்தகுமார் வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பயும் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் வந்து எப்படின்னா மார்ச் மாதம் தான் விடுவாங்க ஒவ்வொரு வருஷமும். ஆனால் இந்த என்ன பண்ணான்னா, வருஷம் தொடங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நியூ இயர் தொடங்கிறதுக்கு முன்னாடினாலே வெட்டத்தாது நியூ இயர் ஆஃபராக வராங்கன்னு நினைக்கிறது. அது என்னென்னா, என்னென்ன எக்ஸாம் வந்து வரப்போகுதுன்ற ஒரு ஸ்கெடியூல் விட போகிறாங்க. இதில் குரூப் டி ஏ, குரூப் ஃபோர்லேருந்து இடம்பெறுதான்னு பார்க்குறாங்க. குரூப் டிஏ கண்டிப்பாக வரும், குரூப் ஃபோர் வருமானது தெரியல, கண்டிப்பாக வரது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனுவல் பிளான் எதிர்பார்த்துனா அதுவும் வராமல் இருக்குது. அடுத்தது எக்ஸாமும் வந்து தெரிஞ்சிடும். ஆல்ரெடி சொன்ன கால் ஃபோர் தான் விட்டுருக்காங்க, எல்லா சொன்ன டேட் படி தான் எல்லா கால் ஃபோர் விட்டுருக்காங்க. இன்னும் கேட்டால் முன்னாடியே கூட விட்டுருக்காங்க. குரூப் டூ ஃபிலிம்ஸ் எக்ஸாம் வந்து மார்ச் மாதம் தான் ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் முன்னாடியே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தயாராக ஆரம்பிச்சிருங்க. மேபி வந்து குரூப் டி வந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஏன்னா வரது வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? ஸோ ஆனுவல் பண்ணி எதிர்பார்த்தோம், அதுவும் வந்துச்சு, சரிங்களா? இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் தகவலோட சந்திக்கிறேன். உங்களுக்கு விட்டு போகிறது அருள் ஃபோன் பார்த்தன் அகாடமி. தேங்க்யூ.